வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காலை உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி பதினோராம் தேதி வட தமிழக கரையை நெருங்கும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் தமிழகத்தின் பல பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் அந்தமான் அருகே இன்று காலை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் இன்று உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த மணி இருபத்தி நான்கு நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என தெரிவித்துள்ளது பின்னர் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வரும் பதினோராம் தேதி தமிழக கரையை நெருங்கும் எனவும் இது புயலாக மாற வாய்ப்பில்லை எனவும் தகவல் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக புதுச்சேரி கடலூரிடையே கேரளா செல்லும் என கூறப்படுகிறது இதன் காரணமாக தெற்கு ஆந்திரா தமிழக கடற்கரை பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகள் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே வரும் பதினாறாம் தேதி வரை மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் thank you